அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். ஆட விட்டு அடித்த அமித்ஷா, அலறி துடிக்கும் சிவசேனா, மகாராஷ்டிரா மல்யுத்த அரசியல். ஏயா, ஒரே ஒரு நாள் நைட்டு தூங்குனது குத்தமா சொல்லுங்க? ஒரே ஒரு நாள் நைட்டு தூங்குனது குத்தமாயா? விடிஞ்சு எந்திரிச்சு பாக்குறதுக்குள்ள ஒட்டுமொத்த சோழியை முடிச்சு போட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிவசேனாவுடைய தலைவர் உத்தவ் தாக்கரேவையும் தேசியவாத காங்கிரஸ் உடைய தலைவர் சரத்பவரையும் புலம்ப வைத்திருக்கிறார்கள் பாஜக கட்சியை சார்ந்தவர்கள். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம தோனி இருக்காரு இல்லைங்களா, எதிரணிக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு, ஒரு அரை மணி நேரம் சந்தோஷமா இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தோக்குற மாதிரியான ஒரு சூழல்லே போயிட்டு இருக்கோம். ஆனா கடைசி நேரத்துல ஒரு சிக்ஸ் அடிச்சு ஜெயிச்சு விடுவாரு, ஒட்டுமொத்த சோழியும் முடிச்சு விட்டுருவாரு. அதே போலதான் அமித்ஷா பாத்தீங்கன்னா உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒட்டுமொத்த சோழியும் முடிச்சுட்டாரு. மகாராஷ்டிராவில் மறுபடியும் பாஜக ஆட்சி பொறுப்பை ஏற்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. டிஸ்ட் மேலே டிஸ்ட் மேலே டிஸ்ட் வச்சு காலையில் எந்திரிச்சு பார்க்கறதுக்குள்ளுமே எல்லா சோழியும் முடிச்சு விட்டாங்க. எவ்வளவோ பெரிய குழப்ப அரசியல் நீடித்து கொண்டிருந்த மகாராஷ்டிராவில் இப்போ மறுபடியும் பாஜக ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள். அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இவங்க கதறிட்டே இருக்காங்க, சரத்பவரும் கதறிட்டு இருக்காரு, சிவசேனாவுடைய தலைவர் உத்தவ் தாக்கரேவும் கதறிட்டு இருக்காரு. இந்த காணொலியில் உண்மையாகவே மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது, இனிமேல் என்ன நடக்க போகுது, பாஜக கட்சி ஆட்சியை தக்க வைக்குமா இல்லை கவிழ்ந்து விடுமா அப்படின்றத நம்ம கொஞ்சம் தெளிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். மொத்தம் 288 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிராவுக்கு அக்டோபர் 21ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அங்கே ஏற்கனவே ஆளும் கட்சியாக இருந்த பாஜகவும் சிவசேனாவும் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார்கள். இன்னொரு புறம் சரத்பவருடைய தேசியவாத காங்கிரஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், அப்புறம் சுயாட்சிகள். இவ்வளவு கடுமையான போட்டி அங்கே நிலவினாலும் அங்கே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் பல செய்தி ஊடகங்கள் பாஜகவும் சிவசேனாவும் மறுபடியும் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க, பெரும்பான்மைக்கு தேவையான 146 இடங்களை விட அதிகமான இடங்களில் ஜெயிச்சு அவங்க ஆட்சியை தக்க வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க சொன்னது போலவே சிவசேனாவும் பாஜகவும் மொத்தம் 161 இடங்களில் ஜெயிச்சிட்டாங்க. பாஜக தனித்து பார்த்தீங்கன்னா 105 இடங்கள், சிவசேனா 56 இடங்கள், தேசியவாத காங்கிரஸ் 54, காங்கிரஸ் 44, மறுபடியும் பார்த்தீங்கன்னா மீதி சுயாட்சிகள். யாரும் அங்கே தனிப்பட்ட முறையில் பெரும்பான்மை பெறலை. ஆனாலும் கூட்டணியில் இருந்த சிவசேனாவும் பாஜகவும் பெரும்பான்மைக்கு தேவையான அதிகமான இடங்களில் ஜெயிச்சிட்டாங்க. சரி, எப்படியோ ஒன்று ஆட்சிக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டிருந்த தருவாயில் நம்ம சிவசேனாவுடைய தலைவர் உத்தவ் தாக்கரே ஒரு ட்விஸ்ட் வச்சார். பாஜக கட்சி சார்பாக நீங்கள் 2.5 வருஷம் முதலமைச்சராருங்க, சிவசேனா சார்பாக நாங்கள் 1.5 வருஷம் முதலமைச்சராக இருந்துக்கிறோம், இதுக்கு ஓகேனா சொல்லுங்கள், டீல் இல்லை நோ டீல் அப்படின்னு சொல்லிட்டு உத்தவ் தாக்கரே ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. ஆனால் பாஜக கட்சி சார்ந்தவர்கள் இதை ஒத்துக்கலை, பாஜக கட்சியும் ஒத்துக்கலை. உடனடியாக பார்த்தீங்கன்னா கூட்டணி ஒப்பந்தத்துலையும் இதை பற்றி நம்ம எதுவுமே எழுதலையே, அதுக்கப்புறம் ஏங்க இப்படி பேச்சை மாற்றி மாற்றி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கட்சி சார்ந்த பல்வேறு தலைவர்கள் சிவசேனா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. எதுக்குமே வேலைக்காகலை, 2.5 வருஷம் விட்டு கொடுத்தா உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம், எல்லாம் போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தவ் தாக்கரே மறுபடியும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. மறுபடியும் பேச்சுவார்த்தை நடக்குது, வேணும்னா உங்களுக்கு சிவசேனாவுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறோம், அமைச்சரவையிலும் கூடுதலான இலாக்கங்களை நாங்கள் ஒதுக்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேச்சு பார்த்தாங்க. பேச்சுவார்த்தையாக தான் போயிட்டே இருந்ததை தவிர முடிவு வரல. உடனடியாக நாட்கள் போக போக மகாராஷ்டிராவுடைய ஆளுநர் பகத்சிங் கோஷியாரி பார்த்தீங்கன்னா நாள் போயிட்டே இருக்குது, உடனடியாக நவம்பர் 9ஆம் தேதி பாஜக வந்து ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. உங்களுக்கு அந்த எம்எல்ஏவுடைய ஆதரவு கடிதத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு நீங்கள் ஆட்சி அமைச்சிக்கோங்க, உங்களுக்கு 72 மணி நேரம் நாங்கள் உங்களுக்கு டைம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாஜக போல அதற்கு பிறகு நவம்பர் 10ஆம் தேதி சிவசேனாவுக்கு அழைப்பு விடுக்கிறார் ஆளுநர், ஆனால் சிவசேனாவும் போல. அதற்கு பிறகு தேசியவாத காங்கிரஸுக்கும் அழைப்பு போகுது. யாருமே போல பல்வேறு விதமான குழப்பகரமான அரசியல் மகாராஷ்டிராவில் நிலவிட்டே போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே நவம்பர் 12ஆம் தேதி குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படுகிறது. அதற்கு பிறகு சிவசேனா எப்படியாவது காங்கிரஸையும் தேசியவாத காங்கிரஸையும் பேசி சம்மதிக்க வச்சு ஆட்சிக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கட்ட முயற்சியில் இறங்குறாங்க. ஆனால் காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பாஜகவோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தால் தான் உங்கள் கூட நாங்கள் பேச்சுவார்த்தையும் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. அதற்கு பிறகு சிவசேனா பார்த்தீங்கன்னா மத்திய ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவோடு கூட்டணியை முடிச்சுக்கிட்டு மத்திய அமைச்சரவையிலிருந்தும் வெளியில் வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு காங்கிரஸ் வந்து
நம்ம சிவசேனாவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, தேசியவாத காங்கிரஸும் ஆதரவு கொடுக்குறாங்க. கடைசி கட்டம் நேற்று நைட்டு வரைக்குமே வந்து சிவசேனாவுடைய தலைவர் உத்தவ் தாக்கரே தான் முதலமைச்சராக இருப்பார், 5 வருஷம் அவர் தான் முதலமைச்சராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேச்சுவார்த்தையும் முடிஞ்சு போச்சு. ஆனால் காலையில் பார்த்தா தேசியவாத காங்கிரஸுடைய தலைவர் சரத்பவருடைய அண்ணன் மகன் அஜித் பவார் போயிட்டு ஆளுநர்கிட்ட வந்து நாங்கள் பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடிதத்தை கொடுத்து துணை முதலமைச்சர் ஆயிடுறாரு. பாஜக கட்சி சார்பாக தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சர் ஆயிடுறாங்க. உடனடியாக வந்து அங்கே இருக்கக்கூடிய அரசியலில் யாருமே எதிர்பார்க்கல, இது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. உடனடியாக பிரதமர் வந்து வாழ்த்தி வந்து ஒரு பதிவு போடுறாரு. அதற்கு பிறகு செய்தியாளர்கள் எல்லாம் வந்து அஜித் பவார்கிட்ட போய் கேட்கும்போது நிலையான ஆட்சி வேணும், மக்கள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க, ஸோ மக்களுடைய அந்த கஷ்டங்கள் எல்லாம் போக்கணும்னா உடனடியாக ஆட்சிக்கு வரணும், அதனால் நான் வந்து பாஜகவோட கூட்டணி அமைச்சிட்டோம், நல்ல நிலையான ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அறிக்கை விடுறாங்க. இங்கே இங்கே என்னன்னா சிவசேனாவுடைய தலைவர் உத்தவ் தாக்கரேக்கு என்ன பண்ணதுனே தெரியல, சரத்பவருக்கும் என்ன பண்ணதுனே தெரியல. ஒரு மணி நேரம் கழிச்சு சரத்பவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தேசியவாத காங்கிரஸுடைய நிலைப்பாடு கிடையாது, அஜித் பவருடைய தனிப்பட்ட நிலைப்பாடு, இதற்கும் கட்சிக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சிடறாரு. அஜித் பவரையும் கட்சியை விட்டு விலைக்கு வச்சிடறாங்க. இன்னமும் குழப்பமான ஒரு சூழல் தான் போயிட்டுருக்கு. ஆனால் அஜித் பவர் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 MLAக்கள் மேலே அவருக்கு ஆதரவாக இருப்பதாக சொல்லப்படுது. அதே போல் சிவசேனாவிலிருந்தும் ஒரு சில MLAக்கள் வந்து பாஜகவுக்கு ஆதரவு தருவதாகவும் சொல்லப்படுகிறது. இன்னொரு பக்கம் சுயேட்சை MLAக்களையும் ஆதரவுக்காக நான் வந்து பாஜக வந்து மூவ் பண்ணிட்டுருக்காங்க. இவ்வளோ பெட்ட ஒரு குழப்பமான ஒரு அரசியல் போயிட்டே இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மறுபடியும் சிவசேனா பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம், இந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் பாஜக வந்து தோற்று போயிடும், மறுபடியும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேவேந்திர பட்னாவிஸ் நாங்கள் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காரு. இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அஜித் பவர் கிட்ட எவ்வளோ MLAக்கள் இருக்காங்க அப்படின்றதையும் இன்னும் தெளிவாக சொல்லலை. சுயேட்சை MLAக்கள் எவ்வளோ பேர் வந்து பாஜகவுக்கு ஆதரவு தராங்க அப்படின்றதும் இன்னும் தெளிவாக தெரியல. சிவசேனா கட்சியிலிருந்து எவ்வளோ MLAக்கள் பாஜகவுக்கு ஆதரவு தருகிறார்கள் அப்படின்ற விஷயமும் தெளிவாக தெரியல. இது எல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் பாஜக ஆட்சியில் இருக்குமா, ஆட்சி பொறுப்பை தக்க வைக்குமா, இல்லை கவிழுமா அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். இதுக்கெல்லாம் ஒரு படி மேலே போயிட்டு மகாராஷ்டிராவில் தான் குழப்பம் இருந்துட்டுருக்கு. ஆனால் இங்கே ஒரு கூட்டம் பயங்கரமாக கத்துறாங்க, கதறாங்க, குதிக்கிறாங்க. யோ என்ன ஆச்சு, ஏன் எப்படி கத்துறீங்க, உங்களுக்கு என்னையா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், பாஜக ஏமாத்துறாங்க, பாஜக ஜனநாயகத்தை நசுக்க பார்க்குறாங்க, பொசுக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு முட்டை கத்துறாங்க. மதச்சார்பற்ற கூட்டணியை அழிக்கிறார்கள், ஒழிக்கிறார்கள் அப்படின்றாங்க. என்னது மதச்சார்பற்ற கூட்டணியா, மதச்சார்பற்ற கூட்டணின்னு சொல்லிட்டு சிவசேனாவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களையா, சிவசேனா எப்பயா மதச்சார்பற்ற கட்சியாக மாறுச்சு, இவ்வளோ நாளாக நீங்கள் மதவாத கட்சின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, பாஜகவை எதுக்குறதுனா என்ன கருமத்தை வேணாலும் மாற்றி மாற்றி சொல்லுவீங்களா அப்படின்ட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. இதில் ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். தேர்தலுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா சிவசேனாவும் பாஜகவும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டார்கள். அவங்க ரெண்டு பேர் தான் கூட்டணி அமைச்சாங்க, அவங்க தான் ஆட்சிக்கும் வந்திருக்கணும். அதில் தனிப்பட்ட முறையில் பெரு பெரிய அளவில் MLAக்கள் வைத்திருக்கக்கூடிய கட்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105 MLAக்களை வச்சு பெரிய கட்சியாக இருக்கக்கூடியது பாஜக தான். சட்டப்படி பார்த்தா அவங்க தான் ஆட்சிக்கு வரணும். ஆனால் பேராசையால் குறுக்கு வழியில் சிவசேனா எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ கோக்குமாக்கு வேலைகளை பண்ணாங்க. சிவசேனா பண்ணதான் என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அதிகமான MLAக்கள் இருக்கக்கூடிய கட்சி தான் ஆட்சிக்கு வரணும், அதுதான் நியாயமும் கூட. ஆனால் அவங்களை எப்படியாவது ஒழிச்சு கட்டிட்டு இவங்க ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா என்ன ஒரு என்ன நியாயம் சொல்லு? அரசியலில் ஒரு சில காய் நகர்வுகள் நகர்த்தினா மட்டும்தான் மக்களுக்கு நிலையான ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. அதே போல தான் அமித்ஷா அங்கே உட்காந்துக்கிட்டே பல்வேறு விதமான காய்களை நகர்த்தி இங்கே ஒரு சில ஆட்களோட சோழியை முடிச்சு விட்டாரு, கத்திட்டு இருக்காங்க. அதுலேயும் வேர்ல்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா சாணக்கியர் அமித்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் ஹேஷ்டேக்கும் ட்ரெண்ட் செய்யப்பட்டு இருக்கு. உண்மையாகவே இந்த ஒரு விஷயத்தில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து சிவசேனா பண்ணுறதா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.